பொதுவாக இந்த கணக்கை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வந்திருக்கும்னா, இந்த ஃபார்முலாஸ் தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும். அதாவது ப்ளஸ்ஸு ப்ளஸ்ன்னு வந்தால் அதுக்கு ஒரு அஞ்சு ஃபார்முலா, மைனஸ் மைனஸ்னு வந்தால் அதுக்கு தனியாக ஒரு அஞ்சு ஃபார்முலா, மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ்னு மாறி மாறி வந்தால் அதுக்கு ஒரு ஃபார்முலான்னு நீங்கள் மனப்பாடம் பண்ணி இந்த மாடல் கணக்குக்கான பதிலாக இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஓகேவா? இனிமே இந்த ஃபார்முலா நமக்கு தேவையே இல்லை. இதை விட பெஸ்ட்டாக ரெண்டே ஃபார்முலா யூஸ் பண்ணி, அதுவும் சிம்பிளாக ரெண்டே ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த அத்தனை மாடல் கணக்குக்கும் பதில் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? அது ரெண்டு ஃபார்முலா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? அந்த ரெண்டு ஃபார்முலா இதுதான். சரி, இந்த ரெண்டு ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா எந்தெந்த கணக்குக்கு சூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஓகேவா? அது எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு இப்போ நான் தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஓகேவா? இந்த மாடல் கேள்வியை பார்த்த உடனே நீங்கள் இந்த சைடு மட்டும் பாருங்கள். இந்த சைடில் எக்ஸின் அடுக்கு ஒரு எண் கொடுத்துருப்பான். ஓகேவா? எக்ஸின் அடுக்கு இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு எடுத்துக்கலாம். இங்கே எக்ஸின் அடுக்கு என்ன எண் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். எக்ஸின் அடுக்கு ரெண்டுன்னு கொடுத்துருக்கான். அப்போது நம்ம இந்த ரெண்டு ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலாவில் ரெண்டுன்னு எண் இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபார்முலாலே இருக்குது ரெண்டு. அப்போது இந்த கணக்குக்கு நாம் முதல் ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலான்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த கணக்குக்கு எடுத்துக்கலாம். ஓகேவா? எக்ஸின் அடுக்கு மூணுன்னு இருக்குது. ஓகேவா? இதுவும் அதே மாதிரி தான். இந்த மூணு என்ற எண் வந்து இந்த ரெண்டு ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலாவில் இருக்குதுன்னு பாருங்கள். ஓகேவா? ரெண்டாவது ஃபார்முலாவில் மூணுன்னு இருக்குது. அப்போது இந்த கணக்குக்கு ரெண்டாவது ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரி சார், நாலு அஞ்சு ஆறுன்னு எண்கள் இருக்கே, இந்த நாலு அஞ்சு ஆறு என்பது இந்த ரெண்டு ஃபார்முலாலாம் இல்லவே இல்லையே, இதுக்கான பதில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். அதுக்கு வந்து இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. நான் வந்து இந்த ரெண்டே ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நாலு அஞ்சு ஆறுக்கும் ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லித்தரப்போகிறேன். இதுவரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு கணக்குக்கான ஆன்சர் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ரெண்டு ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்க போகிறேன். சரியா? ரெண்டு ஃபார்முலா எழுதியாச்சு. இந்த கணக்குக்கு இந்த ரெண்டு ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா சூஸ் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலான்னு இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாடல் கேள்வியை பார்த்த உடனே நீங்கள் இந்த இடத்த பாருங்கள். ஓகேவா? இந்த இடத்துல எக்ஸின் அடுக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். சரியா? எக்ஸின் அடுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கான்? ரெண்டுன்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? அப்போது இந்த ரெண்டு ஃபார்முலாவில் ரெண்டு என்ற எண் எந்த ஃபார்முலாவில் இருக்குதுன்னு பாருங்கள். முதல் ஃபார்முலாலே இருக்குது. சரியா? அப்போது இந்த கணக்குக்கு முதல் ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சரி, ஃபஸ்ட்டு ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாமா தனியா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு எழுதியாச்சு. இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ்னு இருக்கே, இந்த ப்ளஸ் ஆர் மைனஸில் இந்த கணக்குக்கு இங்கே ப்ளஸ் வருமா மைனஸ் வருமானு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஓகேவா? அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதாவது ஒரு கணக்கில் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸுன்னு வந்தால் நீங்கள் ஃபார்முலாவில் மைனஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அதே மாதிரி மைனஸ் மைனஸ் அல்லது மைனஸ் ப்ளஸ் அல்லது ப்ளஸ் மைனஸ்னு வந்தால் நீங்கள் ஃபார்முலாவில் ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ட்ரிக்ஸ். ஓகேவா? அதாவது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கணக்கில் இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸுன்னு வந்தால் நீங்கள் ஃபார்முலாவில் மைனஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மீதி ஏதாச்சும் மாறி மாறி வந்துச்சுன்னா நீங்கள் ஃபார்முலாவில் ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ட்ரிக்ஸ். ஓகேவா? சரி, இந்த கணக்குக்கு ப்ளஸ் வருமா மைனஸ் வருமானு பார்த்துடலாமா? இங்கேயும் ப்ளஸ் இருக்குது இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. அப்போ நமக்கு ஃபார்முலாவில் மைனஸ் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு. சரியா? சரி, அப்போ ஃபார்முலா எழுதிக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு. ஓகே, இங்கே எக்ஸ் என்பது என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை, இந்த மாடல் கேள்வியை பொறுத்தவரை இங்கே என்ன எண் கொடுத்துருக்கானோ அதுதான் எக்ஸ். ஓகேவா? இந்த எண்ணை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணி சுருக்குனா இந்த கணக்குக்கான ஆன்சர் நாலு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு, பதினாறு மைனஸ் ரெண்டு பதினாலு. அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள். சரி, புரியலையா? இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இதே மாடலில் இன்னொரு கணக்கு. ஓகேவா? இதில் மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது, இதுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு நான் அந்த ரெண்டு ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு, எக்ஸ் கியூப்
பிளஸ் ஆர் மைனஸ் 3x. ஓகேவா, இந்த ரெண்டு ஃபார்முலால எந்த ஃபார்முலா இதுக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கான், இந்த இடத்த பார்க்கணும்னு சொல்லியிருக்கான். ஓகேவா, இந்த இடத்துல எக்ஸின் அடுக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பாருன்னு சொல்லியிருக்கான். ஓகேவா, இந்த கணக்கில் என்ன எக்ஸின் அடுக்கு கொடுத்துருக்கான், ரெண்டு கொடுத்துருக்கான். அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலால ரெண்டு என்ற எண் எந்த ஃபார்முலால இருக்கு, இந்த ஃபார்முலால இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சூஸ் பண்ணால் இதுக்கான ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாமா, ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ்னு இருக்கே, இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நான் இன்னொரு முறை தெளிவாக சொல்கிறேன். பாருங்கள், ஒரு கணக்கில் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ன்னு வந்தால் நீங்கள் ஃபார்முலாவில் மைனஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? மீதி ஏதாச்சும் மாறி மாறி வந்தால் ஃபார்முலாவில் ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது மைனஸ் மைனஸ் அல்லது மைனஸ் ப்ளஸ் அல்லது ப்ளஸ் மைனஸ்னு வந்தால் நீங்கள் ஃபார்முலாவில் ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? சரி, இந்த கணக்கில் ப்ளஸ் வருமா மைனஸ் வருமானு கண்டுபிடிச்சிடலாமா? அதுக்கு நாம் இங்கேயும் இங்கேயும் பார்க்குறோம். ஓகேவா, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்திருக்கு. அப்போ நமக்கு ஃபார்முலாவில் ப்ளஸ் யூஸ் பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2. எக்ஸ் என்பது என்னன்னு சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல என்ன எண் கொடுத்துருக்கானோ அதுதான் எக்ஸ்னு சொல்லியிருக்கான். ஓகேவா, அப்போது இந்த எண்ணை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணி சொல்லுக்குன்னா இதுக்கான ஆன்சர் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 2, 16 ப்ளஸ் 2 18, அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள். நான் ஏன் இந்த ரெண்டு ஃபார்முலாவை எழுதணும்னு சொன்னான்னு உங்களுக்கு போக போக புரியும். அடுத்தது எக்ஸின் அடுக்கு 3. இதுக்கும் நான் அதே ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன், சரியா? சரி, ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ரெண்டாவது ஃபார்முலா என்ன, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3x. ஓகேவா, அந்த ரெண்டு ஃபார்முலா எடுத்து எழுதியாச்சு. இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்த பார்க்குறேன். ஓகேவா, இந்த இடத்துல எக்ஸின் அடுக்கு என்ன எண் கொடுத்துருக்கான்னு பார்க்குறேன், சரியா? எக்ஸின் அடுக்கு என்ன கொடுத்துருக்கான், 3ன்னு கொடுத்துருக்கான். சரி, அந்த 3 என்பது இந்த ரெண்டு ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலாவில் இருக்குது, ரெண்டாவது ஃபார்முலாவில் இருக்குது 3. அப்போது இந்த கணக்குக்கு ரெண்டாவது ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், சரியா? ரெண்டாவது ஃபார்முலா எடுத்து தனியாக எழுதிக்கலாம், எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3x. ரெண்டாவது ஃபார்முலா எடுத்து எழுதியாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல ப்ளஸ் வருமா மைனஸ் வருமானு கண்டுபிடிக்க போகிறோம். ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா, ஒரு கணக்கில் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ன்னு வந்தால் ஃபார்முலாவில் மைனஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். மீதி ஏதாச்சும் மாறி மாறி வந்துச்சுன்னா ஃபார்முலாவில் ப்ளஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, இந்த கணக்கில் இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ், அப்போது ஃபார்முலாவில் நாம் மைனஸ் யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான், சரியா? இப்போ எக்ஸை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணி சொல்லுக்குன்னா ஆன்சர் எக்ஸ் எதுன்னு சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல என்ன எண் வந்திருக்கோ அதுதான் எக்ஸ்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, இங்கே என்ன எண் கொடுத்துருக்கான், 2. அந்த 2 கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணி சொல்லுக்குன்னா இதுக்கான ஆன்சர் 2 ன் அடுக்கு 3 மைனஸ் 3 × 2 8 − 6, ஆன்சர் என்ன 2, அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள். சரி, எக்ஸின் அடுக்கு 2, எக்ஸின் அடுக்கு 3, ஓகே, எக்ஸின் அடுக்கு 4, எக்ஸின் அடுக்கு 5, எக்ஸின் அடுக்கு 6 வந்தால் அதுக்கான பதில் எப்படி போடுறதுன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஓகேவா, அதுக்கும் நான் இதே ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் இந்த மாடலில் எப்படி கேள்வி கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். சரி, அடுத்த கணக்கு பார்க்கலாமா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க, எக்ஸின் அடுக்கு 6ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, எக்ஸின் அடுக்கு 6 வந்த மாதிரி கேள்வி. இதுக்கும் அதே ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம பதிலாக கண்டுபிடிக்க போகிறோம், சரியா? சரி, ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு ஃபார்முலா எழுதிக்கலாம் என்னன்னு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ரெண்டாவது ஃபார்முலா என்ன, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3x. ஓகேவா, ரெண்டு ஃபார்முலா எழுதியாச்சு. இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல எக்ஸின் அடுக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்குறேன். ஓகேவா, எக்ஸின் அடுக்கு என்ன கொடுத்துருக்கான், 6 கொடுத்துருக்கான். அதை நான் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன், சரியா? இந்த 6 என்பது இந்த ரெண்டு ஃபார்முலாலையும் இல்லை தானே, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 6 இரு எண்களை நான் பிரிக்க போகிறேன் இப்போது, சரியா? அது எப்படி பிரிக்கிறதுனா எந்த இரு எண்கள் பெருக்க நமக்கு 6 கிடைக்கும்னு பார்க்குறேன், சரியா? எந்த இரு எண்கள், அதாவது ஒன்றை தவிர்த்து எந்த இரு எண்கள் பெருக்க நமக்கு 6 கிடைக்குதோ அந்த 2 எண்களை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நமக்கு 1 × 6 = 6ன்னு வருது. அதுக்கடுத்து 2ம் 3ம் பெருக்க நமக்கு 6 கிடைக்குது. நான் ஒன்றை தவிர்த்துன்னு சொல்லியிருக்கேன், அப்போ இதை விட்டுட்டு இந்த இரு எண்களை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். 2ம் 3ம் பெருக்க நமக்கு 6 கிடைக்குதா, அப்போ 2, 3ன்னு எடுத்துக்கலாம். இந்த 2, 3 வச்சு தான் நம்ம இந்த ஃபார்முலாவை இப்போ சூஸ் பண்ணி இதுக்கான பதிலாக கண்டுபிடிக்க போகிறோம், சரியா?
இந்த இரண்டு எண்களில் முதல்ல இருக்கிற எண் என்ன? இரண்டா? ஓகேவா? அப்போ ஃபார்முலாவில் ரெண்டு எந்த ஃபார்முலாவில் இருக்குது? முதல் ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ இந்த முதல் ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு. ஓகேவா? எடுத்து எழுதியாச்சு. அதுக்கு அடுத்தது ப்ளஸ் ஆர் மைனஸாக சூஸ் பண்ண போகிறோம். இங்கேயும் ப்ளஸ்ஸு, இங்கேயும் ப்ளஸ்ஸு. அப்போ ஃபார்முலா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு. சரியா? எக்ஸ் என்பது என்னன்னு சொல்லியிருக்கான், இந்த இடத்துல வர்ற எண் தான் எக்ஸ்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? இந்த எக்ஸை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணி ஃபஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். மூணு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு, ஒன்பது மைனஸ் ரெண்டு, ஏழுன்னு வருது. இவ்வளோதான ஆன்சர்னா? இல்லவே இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு எண்களில் முதல்ல இருக்கிற எண்ணுக்கான ஆன்சரை மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம், ரெண்டாவதுக்கு இருக்கிற எண்ணுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கவே இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டாவதாக என்ன எண் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஓகேவா? ரெண்டாவதாக என்ன எண் இருக்குது? மூணு இருக்குது. அப்போ மூணு இருக்கிற ஃபார்முலா எது? ரெண்டாவது ஃபார்முலா. சரியா? அப்போது நம்ம இங்கே கண்டுபிடிச்ச இந்த ஏழை கொண்டு வந்து ரெண்டாவது ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி சுருக்குனா இந்த கணக்குக்கான ஆன்சர். ஓகேவா? இந்த ஏழை கொண்டு வந்து, அதாவது முதல் ஃபார்முலாவுக்கு வந்த பதிலாக கொண்டு வந்து இந்த ரெண்டாவதாக இருக்கிற எண் எந்த எண்ணுன்னு பார்த்து அந்த ஃபார்முலாவில் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இந்த ஏழை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணி இதுக்கான பதிலாக கண்டுபிடிக்கலாமா? எக்ஸ் க்யூப் மைனஸ் மூணு எக்ஸ். ஓகேவா? ஃபார்முலாவை நான் டைரெக்டாக எழுதிட்டேன், ஏன்னா இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ், அதனால் மைனஸ்ன்னு நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த ஏழை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணலாமா? இது என்ன வருது? ஏழு க்யூப் மைனஸ் மூணு இன்ட்டு ஏழு. அவ்வளோதான் ஆன்சர். சரி, அந்த கணக்கு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கணக்கு பாருங்கள், இதுவும் அதே மாடல் கணக்கு தான். ஓகேவா? அதே மாதிரி தான் இதுக்கும் நான் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன். இது புரிஞ்சாலே போதும், அது புரிஞ்ச மாதிரி உங்களுக்கு. சரியா? சரி, இதுக்கான பதில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னே ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு. ரெண்டாவது ஃபார்முலா என்ன? எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஆர் மைனஸ் மூணு எக்ஸ். ஓகே, ஃபார்முலா எழுதியாச்சு. இந்த மாடல் கணக்கு பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? இந்த இடத்த பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துல எக்ஸின் அடுக்கு என்ன கொடுத்துருக்கா பார்க்கணும்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? எக்ஸின் அடுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நாலு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நாலு என்பது இந்த ஃபார்முலாவில் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நாலை இரு எண்களாக பிரிக்க போகிறோம். இரு எண்களாக பிரிக்கணும்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், எந்த இரு எண்கள் பெருக்க நமக்கு நாலு கிடைக்குதோ அந்த இரண்டு எண்களை நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? அதாவது ஒன்றை தவிர்த்து எந்த இரு எண்கள் பெருக்க நமக்கு நாலு கிடைக்குமோ அந்த எண்களை எடுத்து எழுதிக்கோங்க. ரெண்டு பெருக்கள் ரெண்டு, இந்த இரண்டு எண்களை பெருக்க நமக்கு நாலு கிடைக்குது. சரியா? அப்போ இந்த இரண்டு எண்களை வச்சு தான் இந்த கணக்குக்கான பதிலை நாம் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? இந்த இரண்டு எண்களை வச்சு இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இந்த இரண்டு எண்களில் முதல்ல இருக்கிற எண் என்ன எண்? இரண்டுன்னு இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலாவில் ரெண்டு எந்த ஃபார்முலாவில் இருக்குது? முதல் ஃபார்முலாவில் இருக்குது. சரியா? அப்போ முதல் ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு இருக்கா? இங்கேயும் ப்ளஸ்ஸு, இங்கேயும் ப்ளஸ்ஸு. அப்போ ஃபார்முலாவில் நம்ம மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது எக்ஸ் என்பது என்னன்னு சொல்லியிருக்கேன், இங்கே இருக்கிற எண் தான் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இந்த எக்ஸை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணி இதுக்கான பதிலை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாமா? என்ன வருது? மூணு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு, ஒன்பது மைனஸ் ரெண்டு, எவ்வளோ வருது? ஏழுன்னு வருது. ஃபஸ்ட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? அதாவது இந்த இரண்டு எண்களில் முதல் எண்ணுக்கான விடை என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போது ரெண்டாவதாக இன்னொரு எண் இருக்குல்ல, இதுக்கான விடை கண்டுபிடிக்கணும்ல, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை, இந்த ரெண்டாவதாக என்ன எண் இருக்குன்னு பாருங்கள். சரியா? ரெண்டாவதாக என்ன எண் இருக்குது? ரெண்டுன்னு இருக்குது. இந்த ரெண்டு ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலாவில் இருக்குது? ஃபஸ்ட்டு ஃபார்முலாலேயே இருக்குது, இங்கேயே இருக்குது. ரெண்டு என்பது முதல் ஃபார்முலாலேயே இருக்குது. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஆன்சரை கொண்டு போய் முதல் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி சுருக்குனா நமக்கு தேவையான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இந்த கணக்குக்கான பதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இந்த ஏழை கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி இதுக்கான பதிலை கண்டுபிடிக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு. ஓகேவா? ஃபார்முலா படி என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் ரெண்டு, அதாவது இங்கேயும் ப்ளஸ்ஸு, இங்கேயும் ப்ளஸ், அதனால் நம்ம மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னோம். இப்போது இங்கே கண்டுபிடிச்ச இந்த ஏழை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஏழு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு, எவ்வளோ வருது ஆன்சர்? நாற்பத்தி ஏழு.
அவ்வளோதான் ஆன்சர். கடைசி கணக்கு பாருங்க, எக்ஸின் அடுக்கு 5 வந்தா எப்படி இதுக்கான பதில் கண்டுபிடிக்கிறதுன்னு நாம பார்க்க போறோம், ஓகேவா? ஆனா இது வரைக்கும் நம்ம பார்த்த ட்ரிக்ஸ் இதுக்கு யூஸ் பண்ண போறது இல்ல. டைரக்டா எக்ஸின் அடுக்கு 5 பார்த்த உடனே இந்த ரெண்டு ஃபார்முலாவை எழுதிக்க போறோம். அதுக்கு அடுத்தது இங்க எக்ஸ் என்ற எண்ணுன்னு ஒன்று கொடுத்துருப்பான்னு சொன்னால, அந்த எக்ஸ் என்ற எண்ணை ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலால யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு அடுத்தது திரும்பவும் இதே எண்ணை ரெண்டாவது ஃபார்முலால யூஸ் பண்ணி ரெண்டு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாமா? இந்த 5 கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலால ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் 2, ஓகேவா? இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ், அதனால் நம்ம ஃபார்முலால மைனஸ்ன்னு எடுத்துக்கிறோம், ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2, இங்கே இருக்கிற எண்ணை இந்த எக்ஸில் இப்போது அப்ளை பண்ணலாம், 5 ஸ்கொயர் மைனஸ் 2, ஓகேவா? 25 மைனஸ் 2 என்ன வருது, 23 வருது. இது ஒரு ஆன்சர், ஓகேவா? திரும்ப இந்த 5 ரெண்டாவது ஃபார்முலால அப்ளை பண்ணி இன்னொரு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம், சரியா? ரெண்டாவது ஃபார்முலா என்ன, எக்ஸ் கியூப் பிளஸ் ஆர் மைனஸ் 3x, ஓகேவா? இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ், அதனால நம்ம ஃபார்முலால மைனஸ்ன்னு எடுத்துக்கிறோம், ஓகேவா? இப்போ இந்த 5 கொண்டு வந்து எக்ஸில் அப்ளை பண்ணி இன்னொரு ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? என்ன வருது, 5 5 3, 3 × 5, சரியா? இப்போ இதை பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்குது, 125 மைனஸ் 15 110 வருதா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம்ல, இந்த ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஆன்சரையும் ரெண்டாவது கண்டுபிடிச்ச ஆன்சரையும் நான் இப்போ பெருக்க போகிறேன், சரியா? இது ரெண்டுத்தையும் பெருக்கிறேன் ஃபஸ்ட்டு. நமக்கு அப்படி பெருக்குனா என்ன கிடைக்குதுன்னா, இந்த ஆன்சர் கிடைக்குது, சரியா? இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது ரெண்டுத்தையும் பெருக்கி வர்ற ஆன்சரோட இங்கே முதல்ல இந்த எண் பார்த்தோம்ல, எக்ஸ்னு ஒரு எண் சொன்னால, இந்த எண்ணை கொண்டு வந்து மைனஸ் பண்ண போகிறோம். இதில் மைனஸ் பண்ணால் என்ன வருது, அவ்வளோதான் ஆன்சர். சரியாக புரிஞ்சிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, இதே மாடலில் இன்னொரு கணக்கு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதே கணக்கு தான், இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், ஓகேவா? இந்த மாடல் கணக்கில் எக்ஸின் அடுக்கு 5 பார்த்த உடனே நீங்கள் நான் சொன்ன அந்த ரெண்டு ஃபார்முலாவை எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு, ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் 2, ரெண்டாவது ஃபார்முலா என்ன, எக்ஸ் கியூப் பிளஸ் ஆர் மைனஸ் 3x, ஓகேவா? ரெண்டு ஃபார்முலா எழுதி முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே இருக்கிற எண்ணை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஆன்சர் கண்டுபிடிங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாமா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் 2. இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் சூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், இங்கேயும் இங்கேயும் பார்க்குறோம், ஓகேவா? இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ்ன்னு வந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபார்முலாவில் நம்ம மைனஸ் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன், ஓகேவா? இப்போ இந்த 3 கொண்டு வந்து எக்ஸில் அப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன், 3² - 2, 9 - 2 எவ்வளோ வருது, 7, ஓகேவா? இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன் இந்த மாடல் கணக்குக்கு மட்டும், ஓகேவா? அதுக்கு அடுத்தது திரும்ப இந்த 3 கொண்டு வந்து ரெண்டாவது ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி இன்னொரு ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன், சரியா? ரெண்டாவது ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிட்டா, ப்ளஸ் ஆர் மைனஸ் 3x, ஓகேவா? இந்த கணக்குக்கு இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ்ன்றதுனால ஃபார்முலாவில் நாம் மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம், சரியா? இப்போ இந்த 3 கொண்டு வந்து திரும்ப இந்த ரெண்டாவது ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன், சரியா? 3³ - 3, 27 - 9 எவ்வளோ வருது, 18 வருது. ரெண்டு ஃபார்முலாலையும் கொண்டு வந்து அப்ளை பண்ணி ரெண்டு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஆன்சரையும் ரெண்டாவது கண்டுபிடிச்ச ஆன்சரையும் நான் பெருக்க போகிறேன், சரியா? ஃபஸ்ட்டு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோம், 7. அதுக்கடுத்து ரெண்டாவதாக என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோம், 18. இது ரெண்டுத்தையும் நான் பெருக்க போகிறேன், சரியா? இது ரெண்டுத்தையும் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்குதோ, 126 வருது. அதுக்கடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் இங்கே என்ன எண் இருக்கோ அதை திரும்ப கொண்டு வந்து இந்த கண்டுபிடிச்ச ஆன்சரோட மைனஸ் பண்ண போகிறேன், ஓகேவா? அப்படி மைனஸ் பண்ணால் என்ன வருதோ அதுவே இந்த கணக்குக்கான ஆன்சர், அவ்வளோதான் ஆன்சர். இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுத்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த கணக்குக்கான பதில் என்ன வரும்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.